ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு காரோடைய ஸ்பீட் டெஸ்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெரசன் கார் தான் கைஸ். இந்த கார் வந்து இந்தியாவில் அவைலபிளே இல்லை. ஒரே ஒரு ப்ரோ தான் கைஸ் வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு கீரில் வந்து பார்த்தீங்கன்னா 36 வரைக்கும் போயிடுச்சு. ரா பவர் கைஸ் இந்த காரு. இந்த காரோடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கைஸ் இருக்குது. ஏதோ செஞ்சுருக்காங்க. ஓகே, நம்மளுடைய இந்த காரை வச்சு செம்ம ஸ்பீட் டெஸ்ட் தாங்க கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கியரில் வந்து பார்த்திங்கன்னா 36 போயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. ஓகே, இப்போ வந்து இந்த காரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த கார் நான் யார்கிட்டேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல கைஸ், கிளாசிக் கார்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரோ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல, அவர்கிட்டேருந்து தாங்க கைஸ் இது வாங்கினோம். ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காரு இது. வந்து பார்த்தீங்கன்னா 1960 யூஸ் பண்ணிட்டு இருந்த காரு. சாரி, 1960. ஓகே கேஸ், கார் கண்ட்ரோலே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வளைச்சி வளைச்சி ஓட்டிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கேன். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரேக்கிங் வேறு இல்லை கைஸ். ஸோ கொஞ்சம் பிரேக்கிங் இருந்தாவது நல்லாயிருக்கும். நல்லா ட்ரிஃப்ட்டு வேறு அடிக்குது. செம்ம பவர்ஃபுல்லான காரு கைஸ். இந்த கார் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்கிட்டேருந்து நான் பர்மிஷன்லாம் வாங்கிட்டேன் கைஸ். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரா பவராக இருக்கனால கொஞ்சம் அமுக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகுது. ஸோ ரொம்ப வந்து டேஞ்சர் தான் கைஸ் இந்த கார். வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கைஸ் இந்த கார் வந்து ஓட்ட முடியும். பட்டு ஸ்டில் நம்ம அப்போ வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த காரில் வந்து என்னடா இது வந்து அதுலேருந்து இடிச்சிட்டே இருக்கும். ஓகே கேஸ், இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டில் வந்து எம்கே ஸ்குவாட்னு ஓட்டியிருக்கோம். பிகாஸ் வந்து நம்பர் பிளேட் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்மளுடைய அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துருச்சு. இந்த பிரிட்ஜை அந்தாண்டு கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பிரிட்ஜு தான், ஆனால் பெரிய பிரிட்ஜு கூட. இந்த பிரிட்ஜு வழியாக வந்து நிறையா காரு பைக்கு எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. சமீப காலகட்டத்தில் ஒரு மூணு நாலஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிட்டேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து இந்த ஒரு இடத்த வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு லாரி ஒரு ஈ காக்கா கூட இல்லை இந்த ரோட்டில். ஓகே, பட் ஸ்டில் நம்ம இப்போ வந்து போகலாம். 3, 2, 1, கோ. முறுக்கடா முஸ்டகிமே. ஓகே கைஸ், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஹெட்லைட் போட்டுக்கிட்டோம். ஹெட்லைட் போட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 170, 180, 190, 200 வேறு லெவல் கைஸ். 200, 256, 263, 261, 300 போயிடும். 300 போயிடும். ஓகே 240, 260, 278, 250. கண்ட்ரோல் இல்லை கைஸ், ரொம்ப ஸ்பீடாக போனதுனால கார் கண்ட்ரோல் இல்லை. பட் ஸ்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், 260, 273 வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காரை பற்றி. ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். ஸோ செம்மையாக இருக்குது கைஸ் இந்த காரு. வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் முறுக்குனதுக்கே சவுண்டு காது கிளிக்குது கைஸ். அப்படி நம்ம இந்த பக்கம் போகலாம் இப்போது. ஓகே, 150, 60, 70, 200, 200, 200, 200 முறுக்குடா முஸ்தகிமே. 200, 200. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைவளைவாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கார் இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறோம், நல்லா இடிக்கிற மாதிரி ஓட்டுறோம். ஆனால் ஒரு ஸ்க்ராட்ச் கூட அவ்வளோ கேஸ். ஓகே கேஸ், 200 போயிடுச்சு. 240, 240, 250, 250 கேஸ். கேஸ் 270 போயிருந்த கேஸ் இந்த தடவை. ஏ போயிது காரே, டெரசன் உனக்குனால முடியும். வா வா வா, உன்னால் முடியும். வந்துரு வந்துரு வந்துரு. ஓகே, கொஞ்சம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கனால அவ்வளோலாம் போக முடியல. அதனால் ஸோ ஆனால் அங்கங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேர்னிங்காக இருக்குது. அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம சிட்டிக்குள்ளே போக போகிறோம். ஸோ இது வந்து ஆச்சரியமாக இருக்குது. நான் 300 தொட்டுன்னு நினச்சேன், பட் 300 கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. பட் ஸ்டில் நல்லாயிருக்கு இந்த காரு. இந்த காரோடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் போட்டுருந்தாங்க கைஸ், நான் போட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செம்மையான காரு, சூப்பர் காரு. ஸோ அந்த காலத்தில் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இண்டிகேட்டர்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் கியர் கூட நல்லா தான் கைஸ் இருக்குது. பட் செம்ம பவர் அண்ட் ரா பவர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பவர் இருக்குது. ஓகே, முன்னாடி போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல இருக்குது. இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு. கேமில் நம்ம இண்டிகேட்டர் போட்டு டேர்ன் பண்ணுற மாதிரி நீங்களும் ரியல் லைஃப்பில் பண்ணுங்கள் கைஸ்.
ஸோ செம்மையாக இருக்குது இந்த காரு. இந்த காரோடைய ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு, சாரி ஸ்பீட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் பாய், இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம பவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவிலாவது நம்ம வந்து 300 போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் ஓட்டினீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி கேமை பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஓட்டிடாதீங்க. ஓகே கைஸ் பாய் பாய்.